So hi friends, welcome back to our channel. என்னோட பேக்ரவுண்ட்ல வித்தியாசமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் என் ஸ்டுடியோல இருக்கேன். அதாவது கீழ ஒரு சின்ன ஸ்டுடியோ வச்சிருந்தேன்ல, அதுல இருந்து அப்கிரேட் ஆகி மேல ஒரு பெரிய ஸ்டுடியோ வந்திருக்கேன். அதோட இது பெருசுதான். இப்போ என்ன நீங்க கேக்கல, என்னடா ரொம்ப நாளா இவன் கூட சர்வேஸ் நோக்கி இருந்தேன், வாழக்கடனு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டான். நீ தான் வந்திருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல என்னை பார்த்து. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டுடியோ மேல அப்கிரேட் பண்ணோம். இதே டூர் போடலாமா? போடுவோம். சரி, இப்போ மாமா வேலை நம்ம நான் உங்களுக்கு கேமரா வேணா இருக்கிற மட்டும் தான் என் வேலை. போடா, போய் வேணா அப்படி நின்றா போடா, போ நான் வீடியோ எடுக்கிறேன் போ. சரி, நான் உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன். பாய் பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய ஸ்டுடியோ பாருங்க, கண்ட வளமாக இருக்கு. ஆக்சுவலி எதுவும் இல்லை, அதையெல்லாம் தூக்கி நம்ம அப்ஸ்டேர்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம மாடி ஏறி போடலாமா? ஏ தும்தனக்கா 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 தும்தனக்கா. நம்ம மேலே வந்த உடனே நம்ம சர்வீஸ் இருக்காரு. இப்போ நம்ம ஸ்டுடியோவை காட்டலாமா? வெயிட் பண்ணுங்க, நான் ஃபஸ்ட்டு நம்ம போகிறேன். மேட்டு தொடச்சிட்டு போனேன், கால் வடக்கிடுச்சு. கால் பார்த்தா அழுக்காக இருக்குது, கிளீன் பண்ணி அழுக்கிடுச்சு கால். இப்போ நம்ம ஸ்டுடியோவை காட்டலாமா? கெட் ரெடி, ரெடி, கெட் செட், கோ. முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவோ அழகா இருக்குல்ல. இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம். ஒரு சேரு நம்ம இப்படி உட்காரலாம். இந்த இந்த வீடியோ இந்த இந்த கட்டலோட வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எப்போ போடுறோம் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த கட்டலோட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஹைஃபனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி ஃபோல்டபுள், நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக மடிச்சும் வச்சிடலாம். நாங்கள் அவுட்ரோவில் உங்களுக்கு இப்படி காட்டுறோம். திடீர்னு நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணோம்னா இந்த மாதிரி அப்படியே இங்கேருந்து அப்படியே எங்கள்கிட்ட திரும்பி இப்படி எடிட் பண்ணலாம். லைட்டாக இடத்த விட்டுருவோமா? லைட்டாக இடம் தள்ளி வைப்போமா? இங்கிட்டும் லைட்டாக வழி விடணும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது, வேணும் அப்படியே இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரஸ் நார்மலாக உட்காரு, நார்மலாக நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி உட்காரு. இப்படி நாங்கள் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு எடிட் பண்ணணும்னா, திடீர்னு இப்போ ஏதாவது வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்னா தபக்குன்னு இப்படி இல்லை, காலத்துக்கு அப்படியே கம்ஃபர்டபுளாக அப்படி போட்டு எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது எக்ஸ்பிளைன் பண்ணுவா? இது நம்ம ட்ரைபாடு, இதோட அன்பாக்சிங் மட்டும் இன்னமும் போடல. டைகா 3366 அதுன்னு 3366 அப்படின்னு ஒரு மாடல் ட்ரைபாட். இப்போ வரை இதான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ட்ரைபாட் போயிடுச்சு, இப்போ இதான் யூஸ் பண்ணுறோம். நல்ல ஒர்த்து. 800 ருபீஸ் நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரைபாடு ட்ரைபாடு கடைசியாக காட்டுறேன். இதில் வந்து யூபிஎஸ் இருக்கு. அப்படியே டபுள் சைட் டேப் போட்டு இந்த ஜங்ஷன் பாக்ஸையும் மேலே வச்சு ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து என் ஃபோன் சார்ஜர், ஒன்று ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு ஒரு சார்ஜரு, அம்மா ஜங்ஷன் பாக்ஸு, ஒரு கவரு, டேபிளை கவர் பண்ண, அப்புறம் இங்கே வந்து ரிங் ஒன்று, ரிங் கேம், அப்புறம் சாவியெல்லாம் இருக்குங்க. சும்மா ரிங் போட்டு அதுக்குள்ள இந்த பழைய காரோட ஸ்பீக்கரு, பழைய அதுக்கப்புறம் இது சும்மா அந்த பாக்ஸ் நர்ஃப், இது வந்து புல்லட் பட்ஸ் வருது. ஆனால் புல்லட் இல்லை, ரீரோட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா இப்போ இது வந்து சும்மா அப்படி பண்ணால் வராது. ரீரோட் இருக்கல உள்ள அமைக்கிட்டு இப்படி ரீரோ எடுத்து சுத்தாக போகும். ஆமாம், சரி. இப்போ நம்ம இதில் கம்மி, அதுக்கு அடுத்து இதில் வந்து ஒரு யூனோ கார்டு இருக்குது. யூனோ கார்டு பின்னாடி காட்டுறா? யூனோ கார்ட்ஸு, யூனோ கார்ட்ஸு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அலாரம் லாக் இருக்குது, ஒரு மாதிரி மினியேச்சர் பைக் அப்படியே இருக்குது. சும்மா கெத்தாக இருக்குல்ல, நான் வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி ஸ்டேஷனரி தான். இது வந்து இந்த ஹாரி பாட்டர் படம் இருக்குல்ல, அதை பார்த்து அந்த எல்டர் ஒண்டை பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு 1 to 10 கமெண்ட்ஸில் சொன்னாங்க ரேட்டிங். சரி, இப்போ அடுத்து அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா
சாமிக்குன்னு ஒரு ஷெல்ஃப் வச்சோம். சாமி செலை, சாமி செலை இந்த ரெண்டு தான் இருக்கு. இன்னும் நிறைய செலை ஃபில் பண்ணணும். அப்புறம் கீழே ஒரு டஸ்ட்பின், இதை இந்த மாதிரி சும்மா செட்டப் பண்ணியிருக்கோம். அப்புறமா கீழே க்ளூ கன்னு அந்த மாதிரி நாங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, ஒரு தண்ணி பாட்டிலு, பில்டிங் செட்டு, இதெல்லாம் கேம்ஸ், செஸ்ட், இந்த செஸ் போர்டு, அந்த போர்டு இருக்கு, மேட் மாதிரி இருக்கும் அது, அந்த இருக்கு ப்ளூ கலரு. இது வந்து செஸ் காயினு, இது வந்து பில்டிங் செட்டு, அது மெக்கானிக் செட்டு, மக்கச்சி மெக்கானிக், இதான் அந்த பில்டிங், இது மெக்கானிக் மாதிரி. அப்புறம் இது வந்து மேலும் இது வந்து ஒரு ஒயரு, சும்மா கத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு ஏதாவது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி ரொம்ப மொக்கையாக போச்சு. சரி க்ரீன் ஸ்க்ரீனை கழட்டலாம் பார்த்தா வெளியே சோலார் எக்லிப்ஸ் போகுது. சோலார் எக்லிப்ஸ் போனால் அதுக்கப்புறமா அந்த ஹார்ம்ஃபுல் ரேஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். 25 அப்லோட் பண்ண வாய்ப்பு கம்மி தான். சரி நான் ட்ரை பண்ணுறேன். சோலார் எக்லிப்ஸ் அப்போ சேஃபாக இருங்க. அதுக்கப்புறமா அதனால் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் கழட்ட, க்ரீன் ஸ்க்ரீன் இங்கே வைக்கணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது காட்டாடு, இங்கே மேலே காட்டுறது. இது மேலே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வாங்கின விசில் ஒன்று இருக்குது, சில்லற காசு, சில்லற பையன் சில்லற காசு இருக்குது. சரி சார். அதுக்கப்புறம் இந்த இது ஒன்று இருக்குது, டேப் கட்டர். அப்புறம் பழைய காப்பு ஒன்று இருக்குது. இது என்ன தெரியல, அது கோலி குண்டா என்ன தெரியல, எப்படி கிடக்கு எனக்கே தெரியல. எங்கள் வீடு செவத்தில் கிடந்துச்சு. சரி கிடச்ச வரையும் லாபம். அதுக்கப்புறம் இதில் சும்மா ரெண்டு ஏடிஎம் கார்டு கிடக்கு, ஒரு சீப்பு, அப்புறம் இந்த பழைய நோட்டு, அது இந்த பில்டிங் செட்டோட அந்த டயரு, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்ஜி SL6 சவுண்ட் பார் ஒன்று வாங்கி வீடியோ போட்டிருந்தோம்ல, அதை வால் மவுண்ட் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச கடையில கொடுத்தாங்க, விளையாடுறதுக்கு சூரியகிரகனால ஓடிக்கிட்டு இப்போ வந்து கூப்பிட்டாங்க. இந்த இதுல வந்து இது ஒரு டப்பா, இதுக்குள்ள உங்களுக்கு கடைசியா நான் காட்டுறேன், பாத்துட்டியே பரவாயில்ல. அதை எடுத்து பாரு, அதுக்குள்ள என்ன காட்டுறேன். அதுக்குள்ளதான் அங்க சொன்ன பழைய ட்ரைபேட் கிடக்கு. அந்த ட்ரைபேட் லாஸ்ட் இப்பயே காட்டிடலாம். இந்த பாருங்க, பழைய மாஸ்கும் கிடக்கு. இந்த பால் ஒன்னு இருக்கு, நாங்க விளையாடுறக்கு வச்சிருக்கோம். ஒரு மைக்கு, அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஹிட்டு, ஒரு கேனோனோட பவர் ஷர்ட்டு A4 9 ஒரு கேமரா, அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் கேஸு, ஒரு ஸ்பீக்கர். அதுக்கப்புறமா இந்த டப்பாலாம் சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சிருக்கோம், சர்வீஸ் லூஸ் மாதிரி பண்ணாத. அதுக்கப்புறமா கீழே வந்து எங்கள் அங்கிளோட ப்ராடக்ட்டு, அதெல்லாம் அப்படியே அடிச்சுமா அடிக்க வச்சிட்டோம், அது நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த லேயர் காட்டிட்டோம்ல, இது காட்டலை. சும்மா ரெண்டு டேப்பு,
இதை காட்டிட்டோம்மா, அதுக்கப்புறமா இதையும் காட்டிட்டோம், முடிச்சு அவ்வளோதானே. சும்மா புக்ஸ் தான் இருக்கு, அது முடிஞ்சு. சரி இப்போ நம்ம டேரக்டர் அவுட்ருக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த முக்கியமான ப்ராடக்ட் நம்ம ஆள் காட்டுவார். நினைக்கிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சஜேஸ் யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணியிருக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் ஃப்ரம் சஞ்சய் அண்ட் சர்வேஸ் சட்டம்பா. பாய், சி யூ, சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.